சென்னையில் பொது போக்குவரத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு இனிமேல் நீண்ட நேரம் பேருந்து நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆமாம், தமிழக அரசு அதுக்காகவே புதிதாக சென்னை பஸ் அப்படிங்கிற ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப் மூலயமா நீங்கள் பயணிக்க வேண்டிய பஸ்ஸோட டீட்டெயில்ஸை இனிமேல் வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக பஸ் இப்போ எங்கே இருக்குது, எப்போ பஸ் ஸ்டாப் ரீச் ஆகும் உள்ளிட்ட விவரங்களை இந்த ஆப் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பஸ்ஸை ட்ராக் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சென்னை பஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதும் சென்னை பஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் எம்டிசி எஸ்சிடிசின்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். நமக்கு எம்டிசி தான் தேவை. ஸோ எம்டிசி லிமிட்டட் சென்னை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லொக்கேஷன் கேட்கும், லொக்கேஷனே ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, சர்ச் பஸ் ரூட், சர்ச் டெஸ்டினேஷன் அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு பஸ் ரூட் தெரியும் அப்படின்னா அந்த ரூட் நம்பரை நம்ம டைப் பண்ணி நமக்கு தேவையான பஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் 17D கொடுத்துருக்கேன். அந்த பஸ் இப்போ எத்தனை பஸ் இருக்கு, இப்போ அசோக் பில்லருக்கு 23 மினிட்ஸில் அரைவ் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அது கொடுத்துருக்கு. எஸ்டிமேட்டட் டைம் கூட இதில் தரும். இதில் மேப் வியூ அப்படின்றது இருக்கு. மேப் வியூ மூலியமாக பஸ் எங்கே இருக்குன்னு மேப் வியூ மூலியமாக கூட பார்க்கலாம். இப்போ எனக்கு பஸ் நம்பர் தெரியலை, நான் எங்கேருந்து போகணும், எங்கே இருந்து எங்கே போகணுன்ற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம சர்ச் டெஸ்டினேஷன் அப்படின்ற ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்றத கொடுத்தோம்னா நமக்கு தேவையான பஸ்ஸை அது சொல்லிடும். இப்போது எக்ஸாம்பிள், வடபழனி டு வள்ளுவர் கோட்டம்னு நான் கொடுக்குறேன். நம்ம எந்த பஸ்ஸில் போகணும், வடபழனியிலேருந்து வள்ளுவர் கோட்டம் போகக்கூடிய எல்லா பஸ் டீட்டெயில்ஸும் இந்த ஆப்பில் வந்துடும். இதை வச்சு நம்ம நமக்கு சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு அடைஞ்சிடலாம்.